Boomer, T-shirt and masks for men. Hi, hello, welcome to Touring Talkies viewers. Naan ungal Aishwarya Rakupathi. Welcome to the show Viral Cinema. தமிழ் சினிமாவில் இயற்கை பேராண்மை ஈ மாதிரியான நல்ல நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய படங்களை டைரக்ட் பண்ணி தனக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்குனவர் தான் இயக்குனர் எஸ்பி ஜனநாதன். டைரக்டர் எஸ்பி ஜனநாதனை பொறுத்த வரைக்கும் சமூக அக்கறை இருக்கக்கூடிய படங்களை எடுக்கிறதுல வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட மறைவு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பி ஜனநாதன் சார் கடைசியாக லாபம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி, ஸ்ருதி ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால லாபம் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அப்டேட் தான் வெளியாயிருக்கு. அந்த வகையில் செப்டம்பர் 9 அன்னைக்கு லாபம் படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ செம்ம பிஸியான நடிகர் யார் அப்படின்னா அது விஜய் சேதுபதி தான். அவரோட நடிப்பில் மாமனிதன், யாதுமூரே, யாவரும் கேளிர், லாபம், ஆனுவல் சேதுபதி, கடைசி விவசாயி, முகில்னு ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. அந்த வகையில் தீபக் சுந்தரராஜன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடித்து முடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ஆனுவல் சேதுபதி. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக டாப்ஸி நடிச்சிருக்காங்க. தமிழில் ராஜாதி ராஜா, அம்மன் கோயில் கிழக்காலே, வைதேகி காத்திருந்தால் மாதிரியான சூப்பர் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணியிருந்த இயக்குனர் R.Sundarajanோட மகன் தான் தீபக் சுந்தரராஜன். அவரோட முதல் படமாக தான் இந்த ஆனுவல் சேதுபதி படம் உருவாயிருக்கு. தீபக் சுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் ஏஎல் விஜய் கிட்ட அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். சைவம், தாண்டவம், தலைவான்னு மூணு படங்களில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த ஆனுவல் சேதுபதி படத்தை பற்றி டைரக்டர் தீபக் சுந்தரராஜன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. எங்கள் படத்தோட டைட்டில் வந்து ஆனுவல் சேதுபதி அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் வந்துட்டு ஒரு ஹாரர் படமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது வந்து வேறு மாதிரி, அனுஷ்கா நடித்த அருந்ததி மாதிரி. இதில் போன ஜென்மத்தையும் கிளறக்கூடிய ஒரு பீரியட் காலகட்டம் ஒன்று வருது. பெண்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே ஒன்றா உட்காந்து கலகலன்னு பார்த்து சிரித்து ரசிக்கிற அளவுக்கு படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ தீபக் சுந்தரராஜன் கிட்ட உங்களோட முதல் படத்திலேயே விஜய் சேதுபதி டாப்ஸின்னு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கீங்களே, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து படத்தோட ப்ரொடியூசரான சுதன் தான் காரணம். அவர்கிட்ட கதையை சொன்னதுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அட்வான்ஸை கொடுத்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் சேதுபதி டாப்ஸின்னு பெரிய நடிகர்களை மனசில் வச்சு தான் இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து ஒர்க் பண்ணேன். இது வந்து இந்தியா ஃபுல்லாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்றதால தமிழ் தெலுங்குன்னு ஒரே நேரத்தில் பண்ணிக்கலாம், மற்ற மொழிகளில் வந்து டப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடிகர்களில் முதல் நான் வந்து யோகி பாபு சார்கிட்ட தான் அந்த கதையை சொன்னேன். அதுக்கப்புறமா டாப்ஸி விஜய் சேதுபதி சார்னு எல்லாருக்குமே இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த படத்தோட டீமும் டெக்னீஷியன்ஸும் பக்காவாக வந்து செட் ஆகிட்டாங்க. அந்த ஆனுவல் சேதுபதி படத்தில் விஜய் சேதுபதி வந்து ஒரு மன்னராக நடிச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர், ஒரு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட செட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா லைட் மேன்லேருந்து எல்லா நடிகர்கள்கிட்டையுமே ஒரு ஹாய் சொல்லி தான் வந்து ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். எல்லாருமே ரொம்ப கலகலப்பாக வச்சிருப்பார். அவர் ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி இந்த ஸ்கிரிப்டுக்காக என் கூட 15 நாள் உட்காந்து செதுக்கி கொடுத்தாரு அந்த ஸ்கிரிப்டை. அண்ட் வேறு ஒரு படத்தோட ஷூட்டில் இருக்கும்போதும் சடனாக எனக்கு கால் பண்ணி, நம்ம அன்னைக்கு ஒரு சீன் பேசணுமே, அந்த சீனை வந்து நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுப்பாரு. அதில் என்னோட கருத்தையும் வந்து அவர் ஏற்றுப்பாரு. ஸோ 1948 பீரியடில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் வந்துட்டு ராஜாவா விஜய் சேதுபதி வருவார். அதுலேயும் வந்து டாப்ஸி இருப்பாங்க. நடிகர் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறதுல வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த ஆனுவல் சேதுபதி படமும் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி ஹாரர் படமாக உருவாயிருக்கு. ஸோ இந்த படத்தில் டாப்ஸியும் வந்து இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் சேதுபதி படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்துட்டு டாப்ஸி கிட்ட உங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். ஸோ சீக்கிரமாகவே படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ண இருக்காங்க. அதை தொடர்ந்து படத்தை என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 2017 ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் சிம்பு நடிச்சிருந்த படம் தான் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். இந்த படத்தை மைக்கேல் ராயப்பன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தோட ஷூட் நடந்த சமயத்தில் அந்த படத்துக்கு நடிகர் சிம்பு முழு ஒத்துழைப்பு கொடுக்கலை. அதனால் அந்த படத்தோட நஷ்டத்துக்கு வந்து அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் மைக்கேல் ராயப்பன் வந்து ஒரு புகார் அளிச்சிருந்தார். ஸோ இந்த பிரச்சனை பற்றி விசாரித்த ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து அப்போ நடிகர் சிம்புவுக்கு ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிம்பு நடிக்கக்கூடிய படங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளமான ஃபெப்சி வந்து ஒத்துழைப்பு அளிக்காது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து அந்த டைமில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ரீசெண்டாக கூட இந்த விஷயம் தொடர்பாக நடிகர் சிம்புவோட அம்மாவான உஷா ராஜேந்திரன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க.
இந்த நிலையில சிம்பு தரப்பிலிருந்தும் அந்த தயாரிப்பாளர் தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. சோ இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால இப்ப சிம்பு நடிச்சிட்டு இருக்கக்கூடிய வெந்து தணிந்தது காடு படத்துக்கு முழு ஒத்துழைப்பை நாங்க அளிக்கிறோம் அப்படின்னு பெப்சி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்புக்கு கொடுத்திருந்த ரெட் கார்டையும் இப்ப விளக்கியிருக்காங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட முன்னணி நடிகரான சூர்யா முதல் முறையா டைரக்டர் வெற்றிமாறனோட இணைஞ்சி வாடி வாசல் அப்படின்ற படத்துல நடிக்க இருக்காரு. சோ வாடி வாசல் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு காலைய மயமா வச்சு உருவாக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதுக்காக அந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் ஜல்லிக்கட்டு காலைய அடக்கக்கூடிய பயிற்சியில ஈடுபட இருக்காராம் நடிகர் சூர்யா. சோ அந்த வகையில அக்டோபர்ல இருந்து வாடி வாசல் படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாண்டிராஜ் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு படம் தான் எதற்கும் துணிந்தவன். இந்த படத்தோட ஷூட் வந்து 85 days வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ படத்தோட ஷூட் வந்து காரைக்குடியில நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் படத்தோட ஷூட் வந்து முக்காவாசி கம்ப்ளீட் ஆயிடுச்சா. செப்டம்பர் எண்ட்ல படத்தோட மொத்த படப்பிடிப்பு முடிய இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர்கள் ஆர்யாவும் பசுபதியும் இணைஞ்சு நடிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார்பட்டா பரம்பரை படம் ரிலீஸ் ஆயிருந்தது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சபடி அந்த படம் வந்து பாக்ஸிங்கை மையப்படுத்தின படம். ஸோ அந்த படத்துல வரக்கூடிய வா வாத்தியாரே அப்படின்ற ஒரு டைலாக் வந்து வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிருந்தது. இப்போ நடிகர் பசுபதி அபிஷியலா ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. பசுபதி மாசிலாமணி அப்படின்றது அவரோட ஐடி. ஸோ பசுபதியை ட்விட்டருக்கு வரவேற்கிற விதமா நடிகர் ஆர்யா வந்து சார்பட்டா பரம்பரை படம் ஸ்டைல்லையே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. வாத்தியாரே, இதான் ட்விட்டர் வாத்தியாரே, பாக்ஸிங்கை விட ரத்த பூமி. உன்னோட பேர்ல இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஒரிஜினல் நான் தாண்டான்னு உள்ள வந்த பாத்தியா, உன் மனசே மனசுதான். வா வாத்தியாரே, இந்த வேர்ல்டு உள்ள போலாம். திஸ் இஸ் தி அபிஷியல் ஹேண்டில், பசுபதி மாசி அப்படின்னு டாக் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்யாவோட இந்த ட்வீட்டுக்கு நடிகர் பசுபதி வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து வாத்தியார் ஸ்டைல்லையே ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கபிலா, பாக்ஸிங்கே உலகம்னு இருந்துட்டேன், பரம்பரைக்கு ஒன்றுனா மொத ஆளாக வந்துடுவேன், நான் உன் சைக்கிள்லேயே பின்னாடி உட்காந்துக்கிறேன், என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருவி படம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கதாநாயகியா அறிமுகமாயிருந்தவங்க தான் அதித்தி பாலன். அந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. அந்த படத்துல அதித்தி பாலனோட நடிப்பும் பெரிய அளவுல பாராட்டப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த நவரசா ஆந்தாலஜில அதித்தி பாலன் நடிச்சிருந்தாங்க. இப்போ தெலுங்கு அண்ட் மலையாள படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நடிகை அதித்தி பாலன் ஒரு நெருப்பு வளையத்தை வச்சு பண்ணக்கூடிய சாகச வீடியோ சோசியல் மீடியால செமையா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் சினிமா நியூஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Aishwarya Rakupathi. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.